राम राम। जानकी कांत स्मरणे जय जय राम राम। गोपिका जीवन स्मरणे गोविंद गोविंद। पार्वती पतये हरहर महादेव। सूर्य नारायण स्वामी की जय। सद्गुरुनाथ महाराज की जय। वीरवीर पराक्रम आंजनेय स्वामी की जय। राधे गोविंदा जय राधे गोविंदा। राधे गोविंदा जय जय राधे गोविंदा। राधे गोविंद कुंद जनागन राधे गोविंदा। राधे गोविंद गोविंद जनागन राधे गोविंदा। राधे गोविंदा जय जय राधे गोविंदा। राधे कृष्ण मधुर मधुर नाम की जय। नूट्य सर्वशास्त्राणि इच्छाति सत्पुनः इतं गेहं सुनिष्पन्नोः देयोः नारायणः सदा। अनन्या सिन्दयन्तो माम् ये जनाः कर्त्युपासते तेषां नित्याभियुक्तानां योगक्षेमं वहाम्यहम्। सदसत्यप्रिये देवि सत्तलोकैकदीपिके सत्तजन्मार्जितं पापं हरद मे सत्वरम्। முதலிய ஸ்லோகங்களை கொண்டு ரத்த சப்தம் என்று ஸ்நானம் செய்து அர்க்யம் விட வேண்டும். ரதசப்தமி சூரியன் தன்னுடைய தேரில் தெற்கு திசையில் நகர்ந்துள்ள சூரியன் வடக்கு திசை நோக்கி நகரும் நாளாக அமைகிறது. சூரியனுடைய தேர் 12 குதிரைகளை கொண்டது. அதில் அவருடைய குதிரை சிம்மம். இப்படி ஒவ்வொரு குதிரையும் ஒவ்வொரு ராசியை குறிக்கிறது. ஒவ்வொரு மாதமும் சூரிய நாராயண சுவாமி ஒவ்வொரு குதிரை அமர்வார். பீஷ்மாச்சாரியால் 10 நாள் குருக்ஷேத்திர யுத்தத்தில் 10 நாள் அர்ஜுனனால் அஸ்திரங்கள் ஏவப்பட்டு அம்புப்படுக்கையில் வீழ்த்தப்பட்டார். குருக்ஷேத்திரத்தில் யார் மாண்டு போனாலும் அவளுக்கு சொருக்கந்தான். ஏன்னா தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே ஆரம்பிக்கிற தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திர யுத்தத்தில் யாரெல்லாம் அவர்கள் அத்தனை பேரும் சொர்க்கத்தை சென்றடைந்தார்கள். அல்ல பீஷ்மாச்சாரியால் பரமபுருஷரான ஸ்ரீ கிருஷ்ணனால் விஸ்வரூப தரிசனம் காண்பிக்கப்பட்டு மோட்சத்தை அளிக்கப்பட்டார். ஆனால் இந்த பீஷ்மச்சரியர் இந்த 10 நாள் அம்புப்படியில் அர்ஜுனால் வீழ்த்தப்பட்டவர். ரிஷிகள் தான் அனுப்பப்பட்டார்கள். பீஷ்மன் என்றால் தியாகம் செய்யும் வைராக்கியத்தை சபதத்தை நிறைவேற்றக்கூடிய இந்த பீஷ்மாச்சாரியால் அவருடைய ஆத்மாவானது ஒரு நன்னாளில் சுகத்தை சென்றடைய வேண்டும் என்று விருப்பப்பட்டவர்களான நம்ம மகிழ்ச்சிகள் கண்ணப்பட்சிகளுக்கு அந்த அனுபவப்படுத்தி இருந்த விஷயங்கள் வந்து செலுத்த வேண்டும் என்று. ஏனால் பீஷ்மாச்சாரியர் இச்சா மிருத்யு வரத்தை பெற்றவர். இச்சா மிருத்யு என்றால் தான் எப்போது விரும்புகிறாரோ அப்பொழுது தன்னுடைய உயிரை விடுதல். இச்சா மிருத்யு என்ற வரத்தை பெற்றவர் பீஷ்மாச்சாரியார். அவர் சொன்னார் அந்த ரிஷிகளின் அன்ன வடிவில் இருக்கும் அந்த ரிஷிகளிடம், நீங்கள் வருந்த வேண்டாம், நான் தனசப்தமி என்று அதாவது மாக மாசத்தில் சுக்லபட்சத்தில் 7 நாள்
அந்த சூரிய நாராயண ஜெயந்தி என்றும் சொல்வார்கள், மாசத்தமி என்றும் சொல்வார்கள். அது கூடிய நன்னாள் வந்தவுடன் அதற்கு பிறகுதான் என்னுடைய ஆத்மாவானது சுகத்தை நோக்கி செல்லும் என்று. அதனால் இந்த ரகசப்தமி வந்தவுடன் பிறகு அடுத்த தினமான பீஷ்மாஷ்டமியில் பீஷ்மாச்சாரியரின் உயிரானது சொர்க்கத்தை சென்றடைந்தது. பத்தாம் நாள் பீஷ்மாச்சாரியர் அம்புப்படுக்கையில் வீழ்த்தப்பட்டவுடன் யுதிஷ்டன் தன்னுடைய சகோதரர்களை சென்று கடான். பீஷ்மாச்சாரியர் சொன்னால், நீ இந்த யுத்தத்தை முடித்து வா என்று. அப்புறம் யுத்தத்தை முடிச்ச அப்புறம் போனார்கள். அப்புறம் சொன்னால், நீ போய் உன்னுடைய ராஜ்யத்தை பாப்பாயாக, அப்புறம் உத்தராயணம் வந்த பிறகு என்னை வந்து பார் என்று. அதனால் 50 நாட்கள் குருக்ஷேத்திர யுத்தம் பீஷ்மாச்சாரியார் வீழ்த்தப்பட்டவுடன் இன்னும் 8 நாட்கள் இருந்தது. 18 நாட்கள் முடிந்து அதன் பிறகு 50 நாட்கள் யுதிஷ்டிர மகாராஜா ராஜ்ய பரிபாலனம் செய்து 50 நாட்கள் கழித்து 58வது நாளில் வந்து பீஷ்மரை கண்டு இந்த பீஷ்மாஷ்டமி என்று அவருடைய ஆத்மாவானது சொர்க்கத்தை சென்றடைந்ததினால் பீஷ்மர் பிரம்மச்சாரி விரதத்தை அனுஷ்டித்ததால் எல்லாரும் சேர்ந்து இந்த லோகத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் பீஷ்ம தர்ப்பணம் செய்தால் சகல பாபங்களும் சகல ஜென்ம பாபங்கள் விலகி சகல க்ஷேமம் லோகக்ஷேமம் ஜாதி நிவாரணமும் உண்டாகும், அஷ்ட ஐஸ்வர்யமும் சரியாகும், சக சம்பத்தும் சித்தால். ரகசப்தமியில் விஷ்ணு ஆலயங்களில் பெருமாள் சூரிய பிரபையில் உள்ளா வருவது சம்பிரதாயமாகும். அதனால் இன்று பார்த்தசாரதி கீதத்தை பாடுவது ரொம்ப விசேஷம். நகனியமித கண்டூனே பாண்டவ ஸ்வந்தனாஸ்வானே அனுதின வீட்சிஞ்சன் அஞ்சலிஸ்தைகி பயோபிகி அவதவிதகாத்ர ஸ்தோத்ர நிஷூத மூலிகி தசனமித்ருத ரஸ்மிகி தேவகி புண்ணியராசி பஜத பிரேம கிருபாநிதிமதமும் பாண்டவ சாரதி வேஷம் கிருஷ்ண அர்ஜுன சாரதி வேஷம் சாதர ஈட்சித அமரீராஜோ கரதல கோத்ர விபூஷோ பாண்டவ சாரதி வேஷம் கமல குச்ச கலசோபரி சிந்தோ கதஜ குலை ரசயந்தோ தைர்விஜயாஸ்வாநியமித கண்டூன் பிரேம்நாயுகி கலயந்தோ பாண்டவ சாரதி வேஷம் கிருஷ்ணோ அர்ஜுன சாரதி வேஷம் எக்கர பல்லவ பரிகதிதானி சங்ககதச்ச சக்ராயணி தக்கர சம்புட சம்ருத பயதா சிஜதி தூர காங்காரி அர்ஜுன சாரதி தேஷம் ஜகத்குரு இப்படி என்று யுதிஷ்டிரனுக்கு பகவான் அனுகிரகம் செய்து அர்ஜுனனுக்கு அனுகிரகம் செய்து பீஷ்ம பிரதிஜா பரிபாலனம் ஜப்வா ஸ்வதர்மம் ஆசிரித தயையா பீஷ்ம பிரதிஜா பரிபாலம் துரக ரஜச்சுரி காலஜாலம் சமஜல பிந்து கபோலம் தீனதய பரமார்த்த சரண்யம் பக்தஜனாவனிலும் குந்தீசுத பரிபாலனலும் பத்ராஜல கோபாலம் என்று இந்த பார்த்தசாரதி கீதமாக சொல்வது. நகநியமித குன்னூர் பாண்டவ அஸ்வந்தனாஸ்வான பகவான் பாண்டவனுடைய அர்ஜுனனுடைய அஸ்வமான வெள்ளை குதிரையை தினமும் குளிப்பாட்டுவான் துளிப்புட அழைக்கலாம். அப்போது அர்ஜுன வைவானா என்ன ஸ்டானி இது கூட சரியா குளிப்பாட்ட மாட்டேங்கிறேன் என்ன மாட நைச்சனி சின்ன வயசுல அப்படின்னு அப்புறம் தெரிஞ்சு சொல்றான்.
அஞ்சலிச்சே தீபயோகி நீ அதை குளிப்பாட்டுல அதுக்கு அஞ்சலி பண்ண அந்த பாக்கியம் கூட எங்களுக்கு கிடைக்கலையே அப்படின்னு அர்ஜுனன் பிரார்த்தனை பண்ற மாதிரி இந்த பார்த்தசாரதி கீதமானது அமைந்திருக்கிறது. அதனால் இன்று ரகசத்மையில் அர்க்கியம் சமர்ப்பித்து பிறகு பீஷ்மாஷ்டமியில் நாளை பீஷ்மருக்கு தர்பை திலம் சேர்த்து அர்க்கியம் சமர்ப்பிக்கணும். இன்னைக்கு இருக்கையில மஞ்சள் அருகம்புள் அக்ஷதை வச்சுன்னு ஸ்நானம் பண்ணணும். நாளைக்கு பீஷ்ம தர்ப்பணம் பண்ணணும். பண்ண சப்த ஜென்மத்தில பண்ணின அத்தனை பாவமும் நிவாரணமாகி சகல க்ஷேமம் உண்டாகும். அரே நாமைவ 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 மம ஜீவன் நாஸ்திய நாஸ்திய நாஸ்தவ தீன்யதா. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா சர்வத்ர ஹரிஸ்மரணம் ஹரி ராதே.